ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே பதுக்கி வைத்திருந்த 410 கிலோ கடல் அட்டையை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். மண்டபம் அருகே உள்ள பிள்ளைமடம் கடலோர பகுதிகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,64,00,000 மதிப்புள்ள 410 கிலோ கடல் அட்டையை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இந்த கடல் அட்டைகள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் கடல் அட்டைகள் பதுக்குதல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.